சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுப்பவர்களுக்கு பணபலன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஒப்பந்த அடிப்படையில் இல்லாமல் நிரந்தர வேலை வழங்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 2026 முடிக்கப்படுமா? விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க வலுக்கும் கோரிக்கை. ஐயப்ப பக்தர்கள் விமானங்களில் தேங்காய் கொண்டு செல்ல அனுமதி. விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கல்வி என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பெருமிதம். பாஜக நிர்வாகியின் ஆபாச பேச்சை கண்டித்த காயத்ரி ரகுராம் கட்சியிலிருந்து நீக்கம். தவறை கண்டித்ததால் கட்சியிலிருந்து நீக்குவதா என அண்ணாமலைக்கு காயத்ரி கேள்வி. எல்லை பிரச்சினையில் அசாம் மேகாலயா இடையே மீண்டும் மோதல். 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் பதற்றம். பெங்களூருவில் களை கட்டிய கடலைக்காய் திருவிழா. பல தரப்பட்ட ரகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். மேகதாது அணை குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் விவாதிப்பதா? ஒன்றிய அரசின் கருத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.